ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மினிட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு மிஸ்டீரியஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்னதுன்னா டிராகன் ஹோல் ஆர் ப்ளூ ஹோல் பற்றி தான். இதை நீலத்துளைன்னு தமிழில் சொல்லுவாங்க. டார்வாசா கேஸ் கிரேட்டரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா நம்ம சேனலில் வியப்பூட்டும் விந்தைகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது டார்வாசா கேஸ் கிரேட்டரை பற்றி இருக்குது. தெரியாதவங்க அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். டார்வாசா கேஸ் கிரேட்டர் லேண்டில் ஃபார்ம் ஆன மாதிரி வாட்டரில் டிராகன் ஹோல் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வாங்க டிராகன் ஹோலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிராகன் ஹோல் என்பது ஒரு பெரிய கடல் குகை அல்லது ஒரு கடல் புதைக்குழின்னு சொல்லலாம். சரி, அப்படி இந்த டிராகன் ஹோலுக்கு கீழே என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ளோட்டிங் பிளாங்கெட் போல் இந்த ஹோலுக்கு கீழே திக் லேயர் ஆஃப் டாக்ஸிக் ஹைட்ரஜன் சல்ஃபேட் மொத்த புதைக்குழியிலையும் இருக்குது. இந்த சிங்கோலுடைய ஃபர்ஸ்ட் 90 மீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதுவும் துறவி நண்டும் சிப்பி தவிர எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாது. இந்த ஹோலுடைய ஃபர்ஸ்ட் 90 மீட்டர்ஸ்க்கு பிறகு துறவி நண்டு மற்றும் சிப்பியும் கூட வாழ முடியாது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 90 மீட்டர்ஸ்க்கு கீழே ஆக்சிஜன் கூட இருக்காதான். சரி, இந்த டிராகன் ஹோல் எப்படி தான் ஃபார்ம் ஆச்சு வாங்க பார்க்கலாம். நிறையா ப்ளூ ஹோல் புதைக்குழி மூலமாக ஃபார்ம் ஆகுது. இது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நிறைய ப்ளூ ஹோல் லாஸ்ட் ஐஸ் ஏஜ் அதாவது லாஸ்ட் 2.6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகி சீ லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதும் எக்ஸிஸ்டிங் சிங்க் ஹோலில் வாட்ரு ஃபில் ஆகி இந்த ப்ளூ ஹோல் ஃபார்ம் ஆகுது. சரி, அப்புறம் எப்படி இந்த ப்ளூ ஹோல் தமிழ ஃப்ளோட் ஆகிற போட் அல்லது ஷிப்பை இழுக்குது வாங்க பார்க்கலாம். சாதாரணமாக எர்த்தோட கிராவிட்டி 9.807 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான். ஆனால் டிராகன் ஹோலோட கிராவிட்டி எர்த் கிராவிட்டியை விட அதிகமாக இருக்கும். ஹை கிராவிட்டினால தான் இந்த ப்ளூ ஹோலுக்கு மேலே ட்ராவல் பண்ணுற ஷிப் ஆர் போட் ஒரு சிங்க் ஹோலுக்குள்ளே மாட்டின மாதிரி வாட்டருக்குள்ளே போயிடுது. இப்போ வாங்க உலகிலேயே இருக்கும் பெரிய டிராகன் ஹோல் பற்றி பார்ப்போம். சைனாவில் இருக்கும் டிராகன் ஹோல் பார்சல் ஐசான்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த டிராகன் ஹோலை யாங்லி ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 987 ஃபீட் அதாவது 300.89 மீட்டர் டீப்பான இந்த ப்ளூ ஹோல் தான் உலகத்திலேயே டீப்பான ப்ளூ ஹோல் அப்படின்னு கருதப்படுது. சைனாவில் இருக்கும் லோக்கல் ஃபிஷர்மேன் இதை ஐ ஆஃப் சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாங்லி ப்ளூ ஹோல் மாதிரி சில இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ளூ ஹோல் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளூ ஹோல்ஸ் ஆஃப் பாம்பே ரீஃப்ஸ் இன் தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா. தி பியூட்சான்ஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் பசிஃபிக். தி ப்ளூ ஹோல் ஆஃப் ஆண்ட்ரேஸ் ஐஸ்லாண்ட் பாமாஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ அண்ட் பபாய்.